விடுப்புரத்தில் கொரோனாவினால் நலிவடைந்த ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 300 நபர்களுக்கு மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் அரிசி காய்கறிகளை வழங்கினார். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலிவடைந்தவர்களுக்கு உதவிகளை செய்யுமாறு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டமானடி கிராமத்தில் கோலியனூர் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் கொரோனா நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கலந்து கொண்டு ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 300 நபர்களுக்கு கொரோனா நிவாரணமாக அரிசி காய்கறிகளை வழங்கினார். இதில் கோலியனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் மனு, அவைத்தலைவர் பாலு, பொருளாளர் பர்க்குனம், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் குப்புசாமி, கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.